எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா விஷன் கேயா நம்பகமான பார்வை பாடசாலை மாணவர்களது புத்தக பைகளை சோதனை செய்யும் நடவடிக்கை நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டது. நல்ல நடவடிக்கை. சமூக வலைதளங்களில் காணொலிகளை பார்த்திருந்தோம், செய்திகளை படித்திருந்தோம். ஆக இப்பொழுது ஏற்கனவே இந்த போதை வஸ்துக்கு பாடசாலை பள்ளி மாணவர்கள் அடிமையாய் கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் மூலமாக முகவர்கள் ஊடாக விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி செய்திகள் எல்லாம் கிடைத்தது. ஏற்கனவே கல்வி அமைச்சர் அறிவித்திருந்தது, இந்த நடவடிக்கைகளை நாங்கள் நாடெங்கிலும் விஸ்தரிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் நேற்று முதல் இந்த நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆக பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு புத்தக பையெல்லாம் இப்படி ஆரம்பத்திலேயே வாசல்ல காட்டி போட்டு போலீஸ் அதிகாரிகளிட செக் பண்ணி போட்டு உள்ள போகணும். நல்ல விஷயங்கள் தான் இல்லையா? அது ஒரு நல்ல விஷயம் தான். அந்த மாதிரி செக் பண்ணி அனுப்பி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அனுப்பினாலும் கூட சில சில குறுக்கு வழிகளை பயன்படுத்தி உள்ளே கொண்டு செல்லப்படுகிறது. ஆனாலும் பாடசாலை வளாகத்தை சுற்றி சிசிடிவி கேமரா பொருத்தி அப்பப்போ அதை கொஞ்சம் சோதனையிட்டால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இருக்கும் அதுலயும் தண்ணி காட்டிட்டு கொண்டு போறார்கள் இருக்கிறாங்க. அப்படியா? முட்டையை அதிக விலைக்கு விற்பனை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நேற்றைய தினமும் இந்த செய்தியை நாங்கள் சொல்லியிருந்தோம். உயர்நீதிமன்றம் கோரிக்கையை முன்வைத்திருந்தது இல்லையா, அது வந்து அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி. ஆக இப்பொழுது முட்டையை 55 ரூபாவை விடவும் அதிக விலைக்கு விற்பனை செய்ய வேண்டாம் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் வர்த்தகர்களிடம் கோரியிருக்கிறது. வர்த்தகர்களே, இதையும் தாண்டி நீங்கள் விற்பனை செய்தால் உங்களுக்கு நல்ல ஒரு சன்மானம், தீபாவளி பரிசு கிடைக்கும் என்பதை. கிறிஸ்துமஸ் பரிசு கிடைக்கும் இல்லையா? காலநிலை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது, வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அடுத்த சில நாட்கள்ல 17 தேதியிலிருந்து மழை நிலைமை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்பட்டுகிறது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும், புறநர்வை, மாத்தளை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில், காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழை, இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக சொல்லப்பட்டுகிறது. இந்த லிட்ரோ எரிவாயுனுடைய விலை வந்து குறைய போதாம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி படித்தேன் காலையில். கூடுதுன்றாங்க, குறையுதுன்றாங்க, குறையும். எரிவருகின்ற காலங்களில் லிட்ரோ எரிவாயுடைய விலை குறைக்கப்பட உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வந்து நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்லி இருக்கிறது. பார்க்கலாம், மக்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்தா சந்தோஷம் தானே. கடந்த வாரம் உங்களுக்கு தெரியும், 12.5 கிலோகிராம் லிட்ரோ எரிவாயுடைய சமையல் எரிவாயு 250 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டது. அப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் கூட்டி குறைச்சு இப்ப 250 குறைச்சாங்கன்னா சரி, அது குறைஞ்சது. எங்க 250 எங்க குறைக்கிறது? கூட்டின 280 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் குறைச்சா அது குறைஞ்சது தானே? அந்த மாதிரி குறைஞ்சா பரவாயில்லையே. முதல் தர உங்களுக்கு நினைவு இருக்கு நினைக்கிறேன், 1000 ரூபாய், 2000 ரூபாய் கூடிச்சு. கூடினதுக்கு பிறகு எவ்வளவு குறைச்சாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? 200 ரூபாய் குறைச்சாங்க. அதுக்கு பிறகு திரும்ப ஒரு 500 ரூபாய் கூட்டினாங்க, திரும்ப ஒரு 100 ரூபாய் குறைச்சாங்க, இப்ப திரும்ப ஒரு 250 ரூபாய் கூட்டிருக்காங்க. முதல்ல குறையல, அது கூடிட்டே தான் போகுது. அது சும்மா ஒரு மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, குளிர்ச்சிப்படுத்துறதுக்காக சொல்றது குறையுதுன்னு சொல்லி. ஆமா, இதுல வந்து இந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடைய வருகை தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கும் போது, ஏன்னா இலங்கைக்கு வந்து இலங்கை வந்து தங்கியிருக்கிறது வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளுடைய வருகையில் தான். இந்த ஆண்டு இதுவரையில் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளுடைய வருகையினுடைய எண்ணிக்கை வந்து கொஞ்சம் அதிகரித்திருக்கிறதாக சொல்லப்பட்டுகிறது. இதுவரையில் 644,186 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருப்பதாக சுற்றுலா அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இந்த மாதத்தின் முதல் 7 நாட்களில் மாத்திரம் 168 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருக்காங்க. இந்த வருடம் மார்ச் மாதத்தில் அதிக அளவான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதோடு அவர்களுடைய எண்ணிக்கை 100,000 அதிகமாக காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 20 நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இப்படி இலங்கைக்கு வந்திருக்காங்க, இன்னும் வந்து கொண்டிருக்காங்க. எல்லோரையும் நாங்கள் வருக வருக அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இங்க தான் இப்ப எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்ல, போக்குவரத்துகள் எல்லாம் சரியான முறையில சீரான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. புரியல, காசை கொண்டு வந்தீங்க சொன்னா செலவழிக்கிட்டு போகலாமே.